இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா அதிகாரம் 5:13. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவர் ஒரு பட்டணத்துல இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து முகம் குப்புற விழுகிறான். விழுந்து அவன் செய்த ஜெபம், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவரும் தமது கையை நீட்டி அவனை தொடுகிறார். எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போனதாம். பிரியமானவர்களே, உடனே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. அப்போஸ்தல நடபடிகள்ல பார்க்கும்போது அலங்கார வாசல்ல ஒரு மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு சப்பானியா இருக்கிறான், அவனால நடக்க முடியல. தாயின் வயிற்றில் உற்பவதி ஆனது முதல் அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த மனுஷன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கும்போதுதான் பேதுரு சொன்ன காரியம், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்கு, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் எழுந்து நடந்தான். இந்த அற்புதம் ஆப்பிரிக்கால நடைபெறுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துடன் இருந்தார் மிஷனரி போங்கே. தன்னுடைய மிஷனரி ஊழியத்தில் ஆங்காங்கே செபித்த போது 1-2 அதிசயம் நடந்ததை அவர் பார்த்திருக்கிறார். அதனால ஆண்டவரை துதித்தும் இருக்கிறார். ஒரே நேரத்தில் ஒரு சன பொழுதில் அற்புதம் நடக்காதா அப்படின்னு அவருக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது. ஒரு பிரபலியமான ஊழியரை வைத்து அற்புத சுகமளிக்கும் பெருவிழா ஒன்றை நடத்தலாம் அப்படின்னு போங்கே முடிவு செய்தார். முதல் நாள் மாலை கூட்டத்துல நிறைய ஆட்கள் குவிந்தார்கள். அந்த பிரசங்கியா சுகமளிக்கும் ஜெபத்தை ஏறெடுக்காமலேயே கூட்டத்தை முடித்து விட்டார். நாளைக்கு சுகத்துக்காக ஜெபிப்பார் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதாம். மறுநாள் மாலை இன்னும் கூட்டம் திறந்ததாம். இதை பார்த்த போங்கேக்கோ ரொம்ப மகிழ்ச்சி. செய்தியாளரை அழைத்து வர காரில் போனாராம். ஆனால் பிரசங்கியாரோ, ஆவியானவர் என்னை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி பிரேயருக்கு வந்த அந்த பிரசங்கியார் வராமலே அப்படியே வீட்டுக்கு சென்று விட்டார். போங்கேக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அப்படியே அந்த கார்ல இருந்தவாறே அழுது செபித்தாராம். இத்தனை பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிவிட்டு ஆவியானவர் போக சொல்வீரானால் நீரும் வாரும், அதிசயம் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லி செபித்தாராம். தனிப்பட்ட ஒரு துணிச்சல் வரவே காரை எடுத்துக்கொண்டு அவர் கிளம்பினாராம். மேடையில் ஏறி பேச ஆரம்பித்த போதே தேவ ஆவியானவரின் ஒரு அசைவாடுதலை உணர்ந்தாராம் போங்கே. கூட்ட முடிவுல அவர் செய்த காரியம், குருடர்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு எழும்பி நிற்க செய்தவர் செபிக்கும்படியாக ஆவியினால தூண்டப்பட்டாராம். துணிந்து ஜெபித்தாராம். குருட்டு கண்கள் திறப்பதாக அப்படின்னு முழக்கமிட்டாராம். மறு வினாடியில் எழுந்து நின்ற அந்த 5 பேர்களும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சத்தமிட்டதை கேட்ட உடனே போங்கேயும் கூட்டத்தினரும் அதிர்ந்து போனார்களாம். இந்த போதகருடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தாய் கால் நடக்க முடியாத தன் குழந்தையை போங்கே அவர்கள் கையில் கொடுத்து ஜெபிக்க சொன்னாங்களாம். கால்கள் மடங்கியுள்ள மகன் நடப்பானா, கால் நிமிருமா அப்படின்ற ஒரு பயத்தோடு பார்த்தபோது கால் அசைவதை பார்த்தாராம் போங்கே. பவர் ஆஃப் பிளட், ரத்தத்தின் வல்லமை அப்படின்னு சொல்லி கொண்டே இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தாராம். போட்ட சத்தத்துல குழந்தையை கை நழுவி கீழே போட்டு விட்டார். ஐயோ, குழந்தையை நான் கீழே போட்டுட்டேனே அப்படின்ற வேதனையோடு பார்த்தபோது குழந்தை நடக்கிறதை பார்த்த போங்கே அழுது தேவனை துதித்தாராம். சுவர் புறமாய் மதியிலோரம் திரும்பி நின்று ஆண்டவரே என்று கதறி அழுத அவர்
அந்த பிரசங்கியாரை அனுப்புனதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு துதித்தாராம். ஆவியானவர் வந்து அக்கனியாய் அந்த நாட்களை நிரப்பினார். அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நடக்கும். ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்க, உடனே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவரால் கூடும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் வரும்போது உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொன்ன உடனே ஒரு அற்புதம் நடந்தது. தேவ சமூகத்துல எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இரு அதிசயத்தை செய்ய வல்லவரப்பா. எந்த காரியத்துக்காக இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை கத்த செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசனம் தாங்கி நடத்துவீராக. செய்கிற வேலைகள், தொழில்கள், வருமானங்கள், படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நாள் முழுவதும் நீர் நடத்துவீராக, நீர் தாங்குவீராக, உங்க பிரசன்னத்தால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.